இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நான் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது எங்கள் கோர்ட்டுக்கு நான் இது பண்ணப்போ ப்ராக்டிஸ் பண்ண கோர்ட்டுக்கு ஒருத்தர் வருவார், ஒரு போலீஸ் ஒருத்தர் வருவார். அப்போ கோர்ட்டு டியூட்டிக்கு அவர் வந்திருந்தார். ஒரு நாள் ஒரு வித்தியாசம், அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஒரு சாதாரண போலீஸ் மாதிரி தெரியலையே, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாரன்னு சொல்லி அவர்கிட்ட விசாரித்தேன். என்ன, நீங்கள் பார்த்தா அவங்கள பார்த்தா சாதாரண ஆர்டினரி போலீஸ் மாதிரி தெரியல, ஆனால் நீங்கள் கோர்ட் டியூட்டிக்கு வந்துருங்க. ஏன்னா கோர்ட் டியூட்டிக்கு வந்து பிசி வருவாங்க, இல்லை வந்து ஹெட் கான்ஸ்டபுள் யாராவது வருவாங்க. இவரை பார்த்தா அதுக்கு மேலே உள்ள ரேங்கில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிப்பட்ட ரேங்கில் உள்ளவங்க யாருமே கோர்ட் டியூட்டிக்கு வரமாட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, என்ன விஷயம்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவரே என்ன சொன்னான்னு சொன்னால், நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கிறேன், டைரக்ட் எக்ஸாமினேஷனில் எனக்கு ஐபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் என்னை வந்து ஒரு போலீஸ் ஏதாவது ஒரு எங்கேயாவது இடத்துல எஸ்பியாகவோ எதாவது எதையாவது அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்ட்டில் என்னை நியமிச்சிருவாங்க. எஸ்ஐ ஆரம்பிச்சிருப்பாங்க, எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர் வருவாங்க, இன்ஸ்பெக்டர்லேருந்து அடுத்த போஸ்ட்டுக்கு போவாங்க, அப்புறம் அப்படியே போய் ஒரு எஸ்பி லெவலுக்கு வந்துடுவாங்க. ப்ரமோஷன், அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொமோட் ஆகிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் டைரக்ட் ஐபிஎஸ் வந்து பிறகு கீழேருந்து அவங்க அந்த மாதிரி ட்ரைனிங் எடுப்பாங்க. அதுக்காக அவங்க வந்து பழையபடி ஒரு கிராஜுவல் ப்ரொமோஷன் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு எஸ்பியாகவே அப்பாயின்மெண்ட் ஆனாலும் கூட ப்ரொமோஷன் வந்து கான்ஸ்டபுளாக தான் ப்ரொமோட் பண்ணி ஒவ்வொரு வேலையாக பயிற்சிக்கிட்டுருக்குறாங்க. இப்போ அதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் எல்லாரையுமே நம்ம ஞானின்னு சொல்லிட்டோன்னு சொல்லி சொன்னால் அதுக்காக ஞானி மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு சராசரி மனிதராக இருந்து தான் மனிதராக இருந்து ஒரு நல்ல அம்சத்தோடு செயல்படணும். ஒரு சராசரி மனிதராக இருந்து ஒரு கான்ஸ்டபுளாகவோ ஒரு எஸ்ஐயாவோ ஒரு ஹெட் கான்ஸ்டபுளாகவோ ஒரு கோர்ட் போலீஸாகவோ அந்த மாதிரி இருந்து செயல்படணும். எல்லா ஹாஸ்பிட்டலையுமே உங்களுடைய என்லைட்டன்மெண்ட் ஸ்டேட் வந்து வெளிப்படுற மாதிரி இருக்கணும். இன்னும் வாழ்க்கையே வந்து இது வந்து நம்ம வந்து சும்மா ஏதோ ஒரு ஃபிலசாஃபிக்கலாக நம்ம எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதில்ல. வாழ்க்கையே வந்து நம்ம திறந்த புத்தகமாக வந்துடுது. நீங்கள் லிபரேஷனுக்கு போயிடுறீங்க. நீங்கள் இதை ஒரு லாக் ஆகிறதில்ல, எங்கேயுமே ஒரு லாக் ஆகி இதுதான் உன்னுடைய லைஃப்னு சொல்லி இருக்கிறதில்ல. எல்லாமே இருக்குது, எல்லாமே வரும், எல்லாமே போகும். அப்போ உங்களை பொறுத்தளவு என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு லிவிங் ரிவர், ஒரு ஆறு வந்து இயற்கையாக ஓடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறிடுறீங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸடான ஒரு இடமே கிடையாது. இப்போ உதாரணமாக நிறைய இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானின்னு சொல்லி சொன்னாலே ஒரு பெரிய ஸ்டாண்டர்டை நம்ம வச்சுருக்குறோம். இப்போ நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி நம்ம எல்லாரையுமே டெக்ளேர் பண்ணிடுறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புதுன்னு வச்சுடுங்க, புத்தரும் ஞானமும் ஒன்றா, ரமணரும் நானும் ஒன்றா, ராமகிருஷ்ண பரமஹம்சரும் நானும் ஒன்றா, நேச்சுரலாக அப்படி ஒரு கேள்வி எழும்பும். உண்மையிலே ஒன்று தான், அதில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா என்னென்னு சொன்னால், உங்களை நீங்களே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டதுனால முக்கியம் ஒழிய ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை அடைகிறது ஞானம் கிடையாது. அது வந்து சில பயிற்சிகள் முயற்சிகள்னால என்ன விதமான அனுபவங்களோடு வந்துடலாம், பரவசனையில் கூட வந்துடலாம், என்ன வேணாலும் வந்துடலாம். அது நாங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் முகாம், இந்த இப்போ இந்த இதெல்லாம் முடித்தவங்க வந்து சில கன்ஃபர்மேஷன் முகாம் மாதிரி இந்த கடைசி கிளாஸை மட்டுமே தனியாக ஒரு முகாம் மாதிரி நடத்தணும். அப்போ அதில் சிலவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு நல்லாவே இருந்தது. அப்போ அதில் ஒருத்தர் நம்ம புரட்சி வாக்கத்தில் சென்னையில் உள்ளவர் தான். அப்போ அவர் அவருடைய அனுபவத்தை சொன்னார், எனக்கு முன்னாலேயும் கோபம் வரும், இப்போவும் கோபம் வருது. முன்னால் வரக்கூடிய கோபத்தை வந்து நான் வரக்கூடாத ஒன்று வந்திருக்குன்னு நினச்சிக்கிடுவேன், ஆனால் இப்போ கோபம் வந்துன்னு சொன்னால் ஞானிக்கு வந்த கோபம்னே எடுத்துக்கிட்டேன் சொல்லி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு சொன்னார். இப்போ உண்மையிலே அதுதான், இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே ஞானிக்கு வந்த அனுபவங்களாக நீங்கள் எடுத்துக்கணும். அந்த அனுபவங்கள்ங்கிறது பெர்மனெண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு தண்ணியில் ஒரு எழுத்தை எழுதிட்டு ஐயோ தப்பாக அழிட்டமேனு சொல்லி நீங்கள் அழிச்செல்லாம் சரி பண்ண வேண்டியதில்ல, அது எழுத எழுத அது பாட்டு அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்முடைய மன அமைப்புங்கிறது ஒரு லிக்யூடு தான், அது பாட்டுக்கு வந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நீங்கள் அங்கே ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட்டுன்ட்டு ஒன்றுமே கிடையாது. அதனால் எந்த ஸ்டாண்டர்டுன்னு நமக்கு வேண்டியதில்லை, அதை நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுட்டாலே போதும். மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், அங்கே நம்ம அடைகிறதுக்குன்னு சொல்லி எந்த இடத்தையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மனசை சுதந்திரமாக விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை இது இப்படி தான் இயங்கணும், இப்படி இயங்கக்கூடாது, நல்ல அனுபவங்களோடு இருக்கணும், மோசமான அனுபவங்களே வரக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆரம்பகால பயிற்சி முயற்சிகளுக்கு கரெக்டாக
ஏன்னா அந்த ஒரு காலத்தில் நாங்கள் வந்து நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணும்போது நிறைய டிசிப்ளின், எல்லாம் அக்யூரேட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது, அப்போ கைகளை டைம் பார்க்குற கையில் கடிகாரம் கட்டியிருப்போம். இப்போ நானும் கடிகாரம் கட்டியிருப்பேன். யாராவது கடிகாரம் டைம் கேட்டான்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு 7:20 நினச்சி வச்சுக்கிடுங்களேன், 7:30 சொல்ல மாட்டோம், கரெக்டாக 7:20 அல்லது 7:19 7:18 அக்யூரேட்டாக சொல்லுவோம். அவருக்கு டைம் கேட்டவர் விசித்திரமாக பார்த்துட்டு போவார், என்னடா இப்படி சொல்கிறாரன்னுட்டு சொல்லி. அதான் நம்ம வந்து போய் சொல்லிடக்கூடாதுன்னுட்டு சொல்லி ரொம்ப கட்டுப்பாடு. அதான் யாரு உண்மையாகவே பேசணும், கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த காலத்தில் எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு. அப்போ ஒரு முறை நம்ம பவனில் தான் பழைய டைரிகள்லாம் கிடந்தது. ஒரு நாள் சும்மா சரி பழைய டைரி எப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கத்தை புரட்டுறேன். அப்போ அதில் என்ன போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால், அன்னைக்கு ஏதோ ஒரு மோசமான ஒரு தாட் வந்திருக்கு, இந்த தாட் எப்படி நமக்கு வரலான்னு சொல்லி அன்னைக்கு ஃபாஸ்டிங். அப்படி நிறைய ஃபாஸ்டிங் இருந்த மாதிரிலாம் நிறைய ரெக்கார்டு வரும். இப்போ இதெல்லாம் ஒரு போராட்டம். அந்த காலத்தில் என்னை நோக்கியே எனக்கு நானே போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது எல்லாமே வந்து என்னென்னு சொன்னால், நம்மளை வடிவமைச்சு கொண்டு வந்துருக்கு எல்லாத்துக்குமே. இப்போ 40 வருஷம் போராடணும்னு சொன்னால் நம்மளை உருவாக்கி நம்மளை டெவலப் பண்ணி கொண்டு வருது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லாத வேலைக்கு 40 வருஷம் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் நிறைய அனுபவங்கள் என்னெல்லாமோ அனுபவங்கள் கிடச்சிது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற பற்றி எல்லா தெளிவும் கிடச்சிது. சொல்லப்போனான்னு சொன்னால், நிறைய மாஸ்டர்ஸ் வந்து எப்படி குழப்பறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. தேவையில்லாததெல்லாம் குழப்பறாங்க. நம்ம யாரெல்லாம் பெரியவங்களாம் நினச்சாங்க அவங்களே நம்மளை குழப்பியிருக்கிறாங்க. எல்லோரும் குழப்பினனால தான் நமக்கு ஞானம் வந்து நம்மளுக்கு சேர்றதுக்கே லேட்டாயிருக்கும். எல்லாருமே வந்து நீங்கள் இருக்கிற நிலையில் நீங்கள் இருக்கிறது தான் ஞானம்னு சொல்லி உறுதிப்படுத்திக்கிட்டால் போதும், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் புதுசாக எதையோ அடையணும்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. இப்போ எல்லோரும் ஞானி என்று டெக்ளேர் பண்ணிடலாமா? நீங்கள் எல்லாருமே ஞானின்னு டெக்ளேர் பண்ணிடுறோம். நீங்கள் எல்லோரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க.